Hello, hi, vanakkam, it's me, RKR. Welcome to Vakiraa Universe. வந்து விட்டேன். மீண்டும் ஒரு அமானுஷ கதை இல்ல. இன்னைக்கு நான் சொல்ல போற கதை வந்து ஒரு சீரியல் கில்லர் சம்பந்தமான ஒரு கதை. இந்த கதை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன் இருக்கும், கொஞ்சம் த்ரில்லிங்கா இருக்கும். அதனால கடைசி இருக்கு வீடியோ பாருங்க, அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கும் புரியும், கதையும் புரியும். சரி, நான் வள வள கொலை கொலை பேசாம நேரம் உங்களை வீடியோக்குள்ள கொண்டு போறேன். கம் ஆன், லெட்ஸ் கோ. போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான். ஓகே, இந்த ஸ்டோரி வந்து எதை பேஸ் பண்ணதுன்னா, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஒரு சீரியல் கிளர்ட்ட மாட்டி தப்பிச்சாங்க இல்லையா, அதை பேஸ் பண்ண கதை தான் இன்னைக்கு நான் உங்கள்ட்ட சொல்ல போறேன். ஓகேவா? நான் ஆண் பேர் வந்து நான் ராஜா நினைக்கிறேன், பெண் பேர் வந்து நான் ராணியன் நினைக்கிறேன். ஏன்னா அப்பதான் நான் கதை சொல்றப்ப உங்களுக்கும் கதை புரியும், என்னால் அழகாக கொண்டு போக முடியும். அந்த ஒரு காரணத்துல இந்த ஒரு பேர். ஓகே, ராணியை பற்றி நம்ம சொல்லணும்னா, ஷீ இஸ் வெரி குட் கேர்ள், கியூட் கேர்ள். அந்த பொண்ணுக்கு அம்மா இல்லை, அப்பா மட்டும் தான் இருக்காங்க, அது வயசான அப்பா. சின்ன வயசில் தன் குடும்ப பொறுப்பை தலையில சுமந்து வாழ்ந்துகிட்டு ஒரு பொண்ணு தான் ராணி. தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்த வாழ்க்கையில் அன்னைக்கு ஒரு நாள் எப்பவுமே வேலை முடிஞ்சு 6 மணிக்கு வேலை முடிஞ்சு போயிடுவாங்க ராணி. ஆனால் அன்னைக்கு வந்துட்டு ராணியோட முதலாளி வந்துட்டு ராணிகிட்ட இந்த மாதிரி கொஞ்சம் வேலை இருக்கு, கொஞ்சம் அர்ஜெண்டாக செஞ்சு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ராணியும் வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறப்ப ஒரு ஃபோன் கால் ராணிக்கு வருது. அது யாருன்னு பார்த்தா அது ராணியோட அவங்க அப்பா. அம்மா, 8 மணிக்குமா வருவேன், ரொம்ப லேட்டாச்சு, வழக்கமா ஏர்லியா வருவேன், ஏன் லேட்டுமா அப்படி இப்படின்னு கேட்குறாங்களா. ராணி வந்து தன் சிச்சுவேஷன் எடுத்து அவங்க அப்பாட்ட சொல்றப்பா, இந்த மாதிரி பாஸ் லாஸ்ட் மினிட்ல வந்து ஒரு வேலை கொடுத்துருக்கா, செஞ்சுட்டு இருக்கப்ப ஒரு 8:30 சம்திங் முடிஞ்சிடும், 9 மணிக்கெல்லாம் வீட்டில் இருப்பப்ப. அவங்க அப்பா வந்து, சரிம்மா, நான் ஒன்று ஒன்று சொல்லணும், ஒரு சந்தோஷமான செய்தி, உன் வாழ்க்கை சம்மந்தமாக ஒன்று இருக்கு, நான் சொல்லலாமா இப்போ அப்படின்னு கேட்கப்ப, இல்லைப்பா எனக்கு வேலை இருக்குது, எது வந்து நான் வீட்டில் வந்த பிறகு நீங்கள் சொல்லுங்கள், இப்போ வேணாம் சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறேன் ராணி. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஒரு சந்தோஷமான விஷயம், ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறதுக்கு தவியாக தவிச்சிட்டு இருக்காரு, அவங்க மகளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. 7 மணி ஆகுது, 8 மணி ஆகுது, 9 மணி ஆகுது, 10 மணி ஆகுது, இவருக்கு வந்து ஒரு பதட்டம் வர ஆரம்பிக்குது. அப்போ ஃபோன் அடித்து பார்க்குறப்ப ஃபோனும் போக மாட்டுது, ஒரு மாதிரி சுவிட்ச் ஆஃபில் இருக்கு ஃபோன். அதுக்கப்புறம் ராணி அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, ராணியோட ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் கால் பண்ணுறாரு, இந்த மாதிரி என் மகள் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்காளா, என் மகளை பார்த்தீங்களா அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு ராணியோட அவங்க அப்பா. எல்லாரும் சொன்ன பதில், தெரியல, பார்க்கல, வேலை இடத்துல தான் கடைசியாக பார்த்தேன், இந்த மாதிரி ஒரு பதில் வர்றப்ப ராணியோட அவங்க அப்பாவுக்கு வந்து பயம் தாங்க முடியாமல் போலீஸ்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ போலீஸ் வந்து விசாரிச்சு பார்க்குறோன்னு தெரிய ஆரம்பிக்குது, ராணி மிஸ்ஸிங் அப்படின்னு வருது. ஓகேவா? ராணி மிஸ்ஸிங் ஆன 3 நாள் கழிச்சு தான் ராஜாவோட என்ட்ரி, ஐ மீன் ஹீரோ என்ட்ரி. ராஜா பத்தி சொன்னோம்னா, ராஜா வந்து என்ன மாதிரி இருக்க ஒரு வயசு பையன் வச்சுக்கோங்க, சரியா, வெளிநாட்டுல வேலை செஞ்சுட்டு இன்னைக்கு தான் அவன் ஊருக்கு கிளம்பி வர போறான். இப்ப ராஜா எங்க இருக்கானா, ஏர்போர்ட்ல இருக்கான். அப்ப வந்து அவனுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது, அது யாரு பார்த்தா ராஜாவோட அவங்க அம்மா. இந்த மாதிரி 8 மணிக்கு நீ ஃபிளைட் எடுத்து வருவேன், எப்ப ஊருக்கு வருவேன் அப்படின்னு விசாரிச்சுட்டு இருக்காங்க. ராஜா சொல்றான், நைட்டுக்குள்ள நம்ம வீட்டுல நான் இருப்பேன், ஓகேவா, அதை நினைச்சு கவலைப்படாதீங்க, நான் வந்துருவேன், 5 வருஷம் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் வந்து நான் வந்து இங்கதான் இருக்க போறேன், உங்க கூட தான் இருக்க போறேன் சொல்லி பேசுறப்ப ராஜா அவங்க அம்மா ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்டா அவன்ட்ட அப்படின்னு சொல்றாங்க ராஜா. ராஜா கேட்கிறான், என்ன விஷயம், இந்த மாதிரி உனக்கு நான் பொண்ணுலாம் பார்த்து வச்சுட்டேன், நீ வந்து ஆமான்னு தலையாட்டு அந்த பொண்ணு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவேன், ரொம்ப அம்சமா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சுடா, இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சவங்க தான்டா, நான் கோயில் திருவிழாவுக்கு அந்த பிள்ளைய பார்த்து ரொம்ப அழகா இருந்தாடா அப்படி அப்படியே வர்ணிக்கிறாங்க அந்த பொண்ணு. ராஜா சொல்லிட்டம்மா, இந்த பொண்ணு மண்ணெல்லாம் என்ட்ட பேசாதீங்க, நான் இப்பதான் வந்து ஊர் விட்டு இப்ப வந்து வெளியூர்ல இருந்து இப்ப நம்ம நாட்டுக்கு நான் வரேன், எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா விடுங்கம்மா, நான் எதுவா இருந்தாலும் நான் வந்து வாழ்க்கை என்ன போதும் அந்த திசையில போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா பேசி சமாதானம் படுத்திட்டு ஃபோனை கட் பண்ணி ஃப்ளைட் எடுத்துட்டு கிளம்பி வரான் அவன் ஊருக்கு. நைட் ஆயிடுது, நைட் ஆயிருவோ அவன் ஃபோன் அடிச்சு அவங்க அம்மாட்ட சொல்றான், யாரும் வந்து ஏர்போர்ட்டுக்கு வரவானா, நானே கிராப்லாம் புக் பண்ணிட்டேன் ஏர்லியா, நான் கிராப்ல வந்துடுறேன், நீங்க வந்து எனக்காக முழிச்சிருக்காதீங்க, தூங்கிடுங்க அப்படின்னு சொல்றேன், என் ஃபோன்லேயே பேட்டரி ரொம்ப குறவா இருக்கு, நான் நேராக வீட்டில் வந்து பேசிக்கிறேன்னு சொல்லி ஃபோனை சாத்தி வைக்கிறான். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, கிராப் டிரைவருக்காக ராஜா வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். கிராப் டிரைவர் வந்தோடனே சரி வந்துட்டான்னு சொல்லிட்டு கிராப்ல ஏறுறான். அந்த கார் வந்து இப்போ இருக்குன்னா நம்ம கார் மாதிரி தான் இருக்கு. ஓகேவா? கதை திறந்தோடனே ஒரு மாதிரி ஒரு கெட்ட ஸ்மெல் நாத்தம். ராஜா வந்து கேட்குறான் கிராப் டிரைவர்கிட்ட, என்னை ஏற்ற வரப்ப ஏன் இவ்வளோ நாத்தமா இருக்கு, என்ன நீங்க மெயின்டைன் பண்றீங்க அப்படின்னு கேட்குறான். அதுங்க கிராப் டிரைவர் சொல்லுங்க, இல்லை சார், இந்த மாதிரி இதுக்கு முன்னுக்கு வந்து ஒரு கஸ்டமர் வந்தாங்க, இந்த கோழி மீனோட இறைச்சி வாங்கிட்டு வந்திருக்காங்க, அதோட தண்ணி தான் காரில் வந்து ஊத்திருச்சு சார், நீங்க ஏறுங்க சார், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சார், ப்ளீஸ் சார்னு சொல்லி கெஞ்சறான் அந்த கிராப் டிரைவர். இதை கேட்டோம் ராஜாவுக்கு வந்து, சார் நைட் டைம் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே வந்து நம்மளால வெயிட் பண்ண முடியாது, நம்ம வந்து என்ன பண்ணுவோம், பரவாயில்ல ஒரு 3 ஹவர் தான் இங்கேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லி ஏறிட்டான் காரில். அந்த டிராவலில்
கொஞ்சமாச்சும் பேசுவோம்னு சொல்லிட்டு அந்த கிராப் டிரைவர்கிட்ட ராஜா பேச ஆரம்பிக்க, ராஜா என்ன கேள்வி கேட்டானோ கிராப் டிரைவர் வந்து ஒரு பதில் தான் கொடுத்துட்ருக்கு. சரி அப்படின்னு சொல்லி இருக்கிறப்ப ரேடியோவில் வந்து ஒரு செய்தி வருது, இந்த மாதிரி ஒரு பொண்ணு மிஸ்ஸிங் ஆயிடுச்சு, இந்த மாதிரி ராணின்னு சொல்லிட்டு யாச்சும் பார்த்தா இந்த மாதிரி சொல்லுங்கள், இந்த நாளில் இந்த இடத்துல மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டுருக்கேன், ஒன்றுமே அந்த கடத்தெல்லாம் நடந்துருக்கு அப்படின்னு சொல்லி பேச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கான் ராஜா அந்த கிராப் டிரைவர்கிட்ட. அதுக்கப்புறம் வந்து சரி ரோடை பார்க்குறான், அங்கிட்ட திரும்பி பார்க்குறான், இங்கிட்ட திரும்பி பார்க்குறான், சரி போரிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு என்னது நீ ஒன்று தொங்கிட்டு இருக்க அந்த பேசஞ்சர் சீட்டில் வந்து நம்ம உட்காந்துருக்கோம்னா மின்னுக்கு வந்து சீட் இருக்கும் ஓகேவா, அதில் வந்து அந்த பாக்கெட் மாதிரி ஒன்று இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அந்த பாக்கெட் வெளியே வந்து இனி ஒரு விஷயம் தொங்கிக்கிட்டு இருக்கு, இனி ஒரு ஜாமான் மாதிரியோ விரல் மாதிரி சமைச்சு தொங்கிக்கிட்டு இருக்கு. ஓகே இது வந்து இங்கேருந்து பார்க்குறேன், வாட் இஸ் தட் என்னதுன்னு பார்க்குறப்ப அது ஒரு க்ளவ் கைக்கு போகிற உரம், அதை பார்க்குறான் ராஜா, என்ன க்ளவ் இருக்கு, சரி வெளியே தொங்கிக்கிட்டு இருக்கு எடுத்து அழகாக உள்ளே இருப்போம் அப்படின்னு சொல்லி கையில பிடிச்சு வைக்கிறப்ப என்ன கையுமே பிசு பிசுன்னு இருக்கு, பாக்குறான் ரத்தம், இவனுக்கு பயங்கரமான ஒரு ஷாக். அப்புறம் சரி உள்ள என்னதான் இருக்கு பார்த்தா கத்தி இருக்கு, கத்தி க்ளவ் இருக்கு, அப்ப மாஸ்க் இருக்கு. இதை பார்த்தோன்னே இவனுக்கு வந்து ஒரு மாதிரி பதட்டம் வர ஆரம்பிக்குது. நீங்களே யோசிச்சு பாருங்க, இந்த சிச்சுவேஷன் நீங்க இருக்கீங்க, நீங்க வந்து வெளிநாட்டிலேருந்து உங்க ஊர் என்னது உங்க நாட்டுக்கு வரீங்க, சரி உங்க ஒரு கிராப் புக் பண்ணிட்டு நீங்க வந்து வீட்டுக்கு போனா 3 hour டிராவல் ஓகேவா, வந்து பார்த்தா ஒருத்தன் வந்து கொலை பண்ணியிருக்கானா யார் எவன்னு தெரில, ஆனால் கத்தி க்ளவ் எல்லாமே இருக்கு, நீங்கள் வந்து ஒரு பேனிக் ஆகும் ஆகுமா இல்லையா, அதே பேனிக் தான் ராஜாவுக்கு வர ஆரம்பிக்குது. அப்போ யோசிக்க ஆரம்பிக்கிறான், நம்ம வந்து கிராப் விட்டு இறங்கிடலாமா வேணாவா அப்படியே யோசிச்சுட்டு இருக்கிறப்ப சரி ஒரு தீர்மானம் பண்ணுறான், எங்கே எங்கேயாச்சும் கடை இருக்கா நிப்பாட்டுவான்ல அங்கே வந்து நம்ம ஓடிடுவோம், வேறு என்னச்சும் ஒன்று தேடிக்கலாம் இல்லை நினச்சோம், ஏன்னா அவன் ஃபோன் சார்ஜ் பண்ணுவேன் பேட்டரி வேறு ரொம்ப குறவாக இருக்குது ஓகேவா, சார்ஜ் போட்டு பேசுமா நினச்சி பார்க்குறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அந்த ஒரு கடை கட்ட போய் கொஞ்சம் நிப்பாட்டுங்கண்ணே தண்ணி வாங்கணும் அப்படின்னு சொல்கிறான். கிராப் டிரைவருக்கு இவன் அந்த கத்தியும் அந்த க்ளவ்ஸும் மாஸ்க்கை பார்த்துதான் அவன் பார்த்துட்டான். அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான், கா வந்து கொஞ்சம் ஸ்லோவாக கொண்டு போகிற மாதிரி கொண்டு போயிட்டு அங்கே மயக்க மருந்தை வச்சு ராஜா முகத்தில் வைக்கிறான், ராஜாவும் மயக்கமாக ஆகிறான். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா ராஜா கை காலை கட்டி அவன் வந்து அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு வீட்டில் தனியாக இருக்க ஒரு வீட்டுக்குள்ள அவன் கொண்டு போகிறான். தர 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 தரன்னு ராஜா இழுத்துட்டு போயிட்டு அந்த ஒரு கதவு இருக்கும், அந்த கதவுல ராஜாவை தூக்கி போடுறான். அதுக்கப்புறம் மயக்கம் தெளிஞ்சு எழிஞ்சுக்கிறப்ப வந்துட்டு ஒரு பொண்ணு வந்துட்டு கத்துற சவுண்ட் வந்து ராஜாவுக்கு கேக்குது. என்னன்னு டக்குன்னு எழிஞ்சு பாக்குறப்ப இங்க ஒரு பொண்ணு வந்து அழுந்துகிட்டு இருக்கு, வெளியே ஒரு பொண்ணு வந்து கதறிக்கிட்டு இருக்க சவுண்ட் கேக்கு, ஒரு பொண்ணு அழுகிற கதறலும் சத்தமும் கேட்டுக்கிட்டு இருக்கு ரெண்டு சைட்ல இருந்து. நல்லா வந்து பாக்குறான், நீங்க யாரு நான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப அந்த பொண்ணு வந்து அமைதியாரு அமைதியாரு அமைதியாருன்னு சொல்லி இருட்டு ரூம்ல ஒரு சின்ன வெளிச்சத்துல அந்த பொண்ணு முகத்தை பாக்குறான். அது முடியெல்லாம் தொங்க போட்டு அந்த உடம்புல வந்து காயங்கள் நிறைஞ்ச இருக்கு, அந்த பொண்ணு உடம்புல முகத்துல கை காலில் வெட்டு இருந்த காயம்லாம் இருக்கு. இங்க என்ன நடக்குதுன்னு அப்பதான் அந்த பொண்ணு கதை சொல்றான், அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல அதுதான் ராணி. ராணி வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வர்றப்ப இனிமேல் கிராப் புக் பண்ணியிருக்காள் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இவன் இந்த கிராப் டிரைவர் என்ன பண்ணிட்டா இவளை கிட்னாப் பண்ணிட்டு வந்துட்டு இந்த வீட்டில் அடைச்சிருக்கான். இந்த கிராப் டிரைவர் வந்து சாதனால இவன் ஒரு சைக்கோ ஒரு சீரியக்கில் இவன் என்ன பண்ணுவான்னா ஆளுங்களை கடத்திட்டு வந்துட்டு அவங்க உடம்புல வந்து ரத்தத்தை டேஸ்ட் பண்ணிட்டு அவங்க உடம்புல இருக்கிற எல்லாம் ரத்தத்தையும் உறிஞ்சி எடுத்துட்டு வெட்டியை எடுத்துட்டு அதை குடிச்சிட்டு அதில் வந்து நீ என்ன உடம்பு ஃபுல்லாக பூசிட்டு அந்த உடம்புல வந்து உடல் உறவு கொள்வானு, அதை வச்சு ஒரு பொம்மையாக பயன்படுத்தி சந்தோஷப்படுத்திக்குவானு, அந்த கை கால் பாகத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டு இந்த நடந்த கதையை சொல்லுவான். ஏன்னா அவள் 3 நாளாக அந்த இடத்துல தான் அவள் இருக்கான் ஓகேவா, இதுக்கு முன்னுக்கு 2 பேர் இருந்தாங்களா, அவன் வர்றப்போ ஒருத்தரை சாவடிச்சிட்டான், இப்போ ஒருத்தரை சாவடிச்சிட்டா அடுத்த டென் இவனு இவ கதையை இவ சிச்சுவேஷனை ராஜா தான் எடுத்து சொல்கிறா ராணி. ராஜாவுக்கு தூக்கி வாய்ப்பட்டுச்சு, ஏன்னா அவன் நாட்டை விட்டு இப்போதான் அவன் நாட்டுக்கே வரான், வேற நாட்டிலேருந்து வேலை செஞ்சுட்டு இப்போதான் வரான், அவன் வீட்டுக்கு போகிறதும் அவன் எண்ணும் என்ன என்ன நடக்குதுங்க புரியறதுக்கு ராஜாவுக்கு வந்து ஒரு குழப்பம் மாதிரி வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்து இவன் சொல்கிற ரொம்ப கத்தை தான் அவன் வந்து அடிப்பான், அப்புறம் வந்து அவன் கையை வெட்டி உன்னோட ரத்தத்தை டேஸ்ட் பண்ணுவான், நீ வந்து ரொம்ப கத்தாத அப்படின்னு சொல்லி நீ மயக்கத்தில் இருக்கனால விட்டுருக்கான், மயக்க தெரிஞ்சிச்சுன்னா அவன் இந்த மாதிரி பண்ணுவான் சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறப்பயே அந்த சீரியல்கிட்ட அந்த இடத்துக்கு வரான். வந்தோடனே ராஜா போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டு கையை எடுத்து சக்கு 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 சக்குன்னு வெட்டுறான், வெட்டி ரத்தத்தை வந்து முடிஞ்சிடறான், இவன் முடிச்சு அடுத்து நீ தான் அதுக்கப்புறம் இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு போறான். அப்புறம் வந்துட்டு இவன் வந்து ராஜா கிட்ட போயிட்டு சொல்றா இங்கேருந்து தப்பிக்கணும் வழி நினைச்சிருக்கா உனக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து அவங்க ரெண்டு பேர்த்தோட நல்ல நேரமோ என்னவோ தெரியல, ராஜா வந்து பாக்குறான் தூரத்துல வந்து இன்னும் வந்து மினுக்கிற மாதிரி ஒண்ணு வந்து பாக்குறான், பார்த்தாலும் தெரியுது அது வந்து ஒரு உடஞ்ச துண்டு ஒரு பிளேடு ஒரு கத்தி, அது ஒரு துண்டை வந்து ராஜா பார்க்குறான். அதுக்கப்புறம் ஊர்ந்து போய் அந்த பிளேடு எடுத்துட்டு
ராணி கையில கொடுக்குறான். ஓகே, வாயில கவிட்டு ஊர்ந்து போய் வாயில கவிட்டு இதை புடி அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேர் திரும்பி இப்படி உட்காந்துருக்காங்க. இதை வந்து கொடுக்குறான், இதை பிடிச்சி என் கயிறை வெட்டு என் கயிறை வெட்டுன்னு முயற்சி பண்றாங்க. அது ஒரு ரெண்டு அவர் எடுத்துக்கிட்டு இருக்கு. அவங்க கயிறை வெட்டி அந்த கட்டிலேருந்து அவங்க கை ரிலீஸ் ஆகுது, ராஜாவோட கை. அதுக்கப்புறம் அவன் வந்து காலோட கட்டை ரிலீஸ் பண்ணுறான், ராணியோட போட்டிருந்த கட்டெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு ராணியை கூப்பிட்டு இந்த இடத்துலேருந்து போயிடுவோம், ஓடிடுவோம், ஓகே இவன் கண்ணில் மாட்டோம், நம்மளை வெட்டி நம்ம ரத்தத்தை உறிஞ்சு நினைச்சு பண்ணிடுவான், நம்ம போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன் நிச்சு பண்ணுவோம், ஓகே சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, எட்டி பார்க்குறாங்க. அந்த சைக்கோ கில்லர் வந்து இப்போ சாவடித்த பொண்ணோட ரத்தத்தை குடிச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி வந்து அந்த உடம்போட டூயட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஓகேவா, இதை பார்த்து சரி பின்பக்கமும் ஒரு பாதை இருக்க மாதிரி இருக்கு, நம்ம எப்படி போவோம் சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, போகிறப்ப என்ன ஆச்சுன்னா அங்கே ஒரு ஜாமா இருந்திருக்கு, ஒரு பொருள் இருந்திருக்கு. அது தெரியாமல் ராணி கால் பட்டு சத்தம் வர ஆரம்பிச்சு. வந்தோடனே சைக்கிள்கள் என்ன பண்ணா வேகமாக கத்தி ஏற்றிக்கிட்டு வந்து கொலை பண்ண வரான். அப்போ ராஜா என்ன பண்ணுறான், வர்றப்ப வந்து அவன் ஃபைட் பண்ணுறான். ஃபைட் பண்ண பிறகு அவன் கீழே விழுந்து விழுந்தவனே அவங்க என்ன பண்ணுறாங்க ரெண்டு பேரும் அந்த வீட்லேருந்து தப்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னா சீரியல்களை துரத்திட்டு வரான். ஏன்னா இவனை பத்தி ரகசியம் உங்க ரெண்டு பேரும் தெரிஞ்சு, தெரிஞ்சா இவங்க ரெண்டு பேரும் பணமாயிடணும், உயிரோட இருக்கக்கூடாது. ஓகே, அவனோட எண்ணம் இவங்களும் போயிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல வழி மடக்கி அந்த சீரியல்களும் வந்துடுறான். வந்த பிறகு என்ன ஆச்சுன்னா ராஜா கொலை பண்ண வர்றப்ப இவன் சண்டை போடுறான். ராஜா சண்டை போடுற ரொம்ப பலமா ஆச்சு, ராஜா மயக்க நிலைக்கு போடுறான். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த பொண்ணு ராணி வந்து குறுக்க வந்துடுது. வந்தோடனே கத்தியில ஒரே குத்து, சீரியக்கரை வந்து கத்தியில குத்துறான். ஏற்கனவே ராணி வீக்கா இருக்கான், வீக்கான பிறந்து கத்தி குத்துவாங்க என்ன பண்ணுவாங்க வழியில மயக்கம் போட்டுருவாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் ராஜாவுக்கு வந்து ஒரு எண்ணம் வருது, இந்த இடத்துல இருந்து ஒன்று அவன் உயிரோட இருக்கணும் இல்லை நான் உயிரோட இருக்கணும், வாழ்வா சாவா போராட்டம். அதுக்கப்புறம் அவன் என்ன பண்றான், ஓடி போய் அவன் குத்துன கத்தி அந்த ராணி வயிற்றுல இருக்க கத்தியை பிடுங்கி சீரியக்கரை வந்து பாரம்பரிய பார்க்காம குத்துறான், குத்துறான். குத்துன பிறகு சீரியக்கரை ஸ்பாட் டெட் ஆகுறான். அதுக்கப்புறம் வந்து உடம்புல நிறைய காயங்கள் இருந்தா ராஜாவுக்கும் ராணிக்கும், ராஜா வந்து ராணியை தூக்கிட்டு ஓடுறாங்க ரோட்ல. அந்த ஒரு மனசு வாங்க டென்ஷன் படபடப்பு வீக்கா இருக்கு. இவன் வந்து ராணி உசுருக்கு வந்து போராடிக்கிட்டு இருக்கான். போயிட்டு வழியில வந்து ஒரு கா வருது, நிப்பாட்டுங்க சொல்லி அப்படி பொத்துன்னு ரெண்டு பேர் உழுவுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ராஜா கண் திறந்து பாக்குறப்ப அவன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கான், பக்கத்துல போலீஸ் அவங்க அப்பா அம்மா, அதுக்கப்புறம் வந்து ராணியோட அவங்க அப்பா இருக்காங்க. ஓகேவா, அப்புறம் போலீஸ் வந்து நடந்த கதையெல்லாம் ராஜாட்ட கேட்குறாங்க, இவனும் வாக்குமூலம் கொடுக்குறான். போலீஸ் வாங்க பரவாயில்ல, ஒரு பெரிய சீரியக்கிலிருந்து இங்கே தப்பிச்சிருக்கீங்க, அவன் இதுக்கு இது முன்னுக்கு வந்து ஒரு 20 கொலை பண்ணியிருக்கான், யாரை பாரம்பரிய பார்க்காம கொலை பண்ணியிருக்கான், நாங்கள் இவ்வளோ நேரம் தீர்க்க முடியாத ஒரு கேஸை நீங்கள் தீர்த்துட்டீங்க, அப்போ கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, நீங்கள் வந்து ரெண்டு பேரும் வந்து வரணும். அப்புறம் வந்து கேட்குற ராணி எப்படி இருக்காங்க, அப்போ அவங்க அம்மா பாஸ் சொல்லுங்க அந்த பிள்ளை நல்லா தான் இருக்கு. அப்போ ராணி பெட்டுக்கு வந்து ராஜா போகிறான், அப்புறம் வந்து ராணியை பார்க்குறான், ராணியை இவ்வளோ பார்த்து சிரிக்கிறான், ராஜாவை பார்த்து சிரிக்கிறான். அப்போ தான் ராணியோட முகத்தை ஃபுல்லாக வந்து ராஜா பார்க்குறான். அதே மாதிரி தான் ராணியும் ராஜா முகத்தை ஃபுல்லாக பார்க்குறான். ஏன்னா அவ்வளோ தூரம் வந்துட்டு இருட்டிலே இருந்ததுனால அவங்க ரெண்டு பேரும் முகத்தை பார்க்கல. அப்போ தான் ராணியோட அவங்க அப்பாவும் ராஜாவோட அவங்க அப்பா அம்மாவும் சொல்கிறாங்க, இவங்கள தாண்டா நான் பொண்ணு பார்த்து வச்சுருந்தேன் உனக்கு, ராஜாட சொல்கிறாங்க அவங்க அம்மா, இந்த பிள்ளையை தான் உனக்கு பொண்ணு பார்த்து வச்சுருந்தேன், விதி பாரு எப்படி வந்து உன்னை சேர்த்து வச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ராஜா என்னது ராணியோட அவங்க அப்பா சொன்னாங்க, ஆமாம் இந்த பையன் தான் நான் தான் இதுதான் உன்ட்டு முக்கியமான ஒரு விஷயம், வாழ்க்கை விஷயமா நான் சொல்ல வந்தேன், விதி உங்களை எப்படி சேர்த்துருச்சு அந்த ஆண்டவனுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. அந்த நொடியிலேருந்து ராஜாவுக்கும் ராணிக்கும் காதல் மலருது. ஓகே, அவ்வளோதான் இந்த கதை, த ஸ்டாரி பாய் இட்ஸ் மே ஆர். ஓகேவா, ஓகே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஒரு மாதிரி வந்து நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன், கடைசியில் வந்துட்டு எதிர்பார்க்காத ஒன்று எதிர்பாருங்கள், இதுதான் இதோட கதையோட கருத்தும் கருவும் கூட. விதி எப்படி வேணாலும் மாற்றோம், ஓகேவா, என்னை பொறுத்த வரைக்கும் அதை விதி எப்படி வேணாலும் பார்த்தோம், ஓகே, அதனால விதியை நம்பிட்டு இருப்போம். ஓகே ஓகேயா, சரி, உங்களுக்கு ஒருவேளை இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸு உங்க சொந்தக்காரவங்க தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்போர்ட்டும் ஒவ்வொரு ஷேரும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் எல்லாமே வந்து எனக்கு உற்சாகத்தை கொடுக்கும், ஒரு மாதிரி சப்போர்ட்டா இருக்கும். அந்த ஒரு காரணத்தினால்தான் இந்த ஒரு வார்த்தை நான் சொல்றது. இதுதான் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நிச்சயம் தாட்ஸ் ஐடியா இருக்கு, இந்த கதை எப்படி இருக்கு நீங்க ஐடியா சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி வக்கீரா யூனிவர்ஸ் யூடியூப் சேனல்ல வந்து நான் வந்து எப்பவுமே சொல்லியிருக்கேன் வீடியோல, மறுபடியும் சொல்றேன், உங்களுக்கு நிச்சய கதைகள் இருக்கு என்கிட்ட ஷேர் பண்ணணும்னா நீங்க தாராளமாக ஷேர் பண்ணலாம்.
பேய் கதை, த்ரில்லிங்கான கதை, அதோ இந்த மாதிரி வந்து சைக்கோ கதை மிச்சம் இருந்தால் நீங்கள் ஷேர் பண்ணலாம். நான் வந்து கதை பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பேரை மென்ஷன் பண்ணி என் யூடியூப் சேனலில் ப்ரொமோட் பண்ணி நான் போடுவேன், பேசியோ ப்ரொமோட் பண்ணியோ நான் போடுவேன், ஓகேவா? சரி, எல்லா யூடியூப்பும் சொல்கிற அந்த வேத மந்திரிக வார்த்தை தான் நானும் சொல்கிறது. மறக்காமல் என் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணுங்க, ஓகேவா? ஆ, ஒன்று சொல்ல மறந்துட்டேன், இந்த கதை சொல்கிறத பற்றி என்னோட சோஷியல் மீடியா லிங்க் வந்துட்டு என் டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கும், நீங்கள் வந்து அங்கே கூட வந்து கதை என்று சொல்லலாம். என்னோட இன்ஸ்டாகிராம், டிக்டாக், என்னோட ஃபேஸ்புக், அங்கே வந்து நீங்கள் கதை சொல்லிக்கலாம், ஓகேவா? நீங்கள் சொல்ல தோணுச்சுன்னா நீங்கள் வந்து சொல்லலாம், இது வந்து கட்டாயம் கிடையாது, இதை நான் முன்கூட்டியே சொல்லிக்கிறேன். சரி, அவ்வளோதான், இப்போதைக்கு நான் போயிட்டு வரேன், அடுத்த வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். இட்ஸ் மீ.